Hi everyone, welcome back to tech360.lk. This is Mohamed Nafrees again. So in the practical nama statistical functions or formula sila basic ana formulas nama discuss panna porom. So already previously when the practicals la naan statistical related ana functions adavadhu average paakradha the statistical mean nu solluvaanga adhe mari maximum value minimum value matrum count function so ipriyana sila formulas already nama discuss panninathalla and vishayatha naan avoid pannittu மேலதிகமான சில statistical function அதாவது standard deviation எப்படி பார்க்கலாம் median அடுத்தது quartile அடுத்தது mode போன்ற values எப்படி நம்ம find out பண்ணலாம் எக்ஸல்ல functions அல்லது formulas யூஸ் பண்ணிங்கறத demonstrate video மூலமா demonstrate பண்ண போறேன். Now we are going to move into the video now. So முதலாவது நம்ம standard deviation எப்படி find out பண்ணலாம். So standard deviation னு சொல்லும்போது விலகல் இடைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. Standard deviation பத்தி பேசுற டைம்ல ரெண்டு விஷயங்களை கன்சிடர் பண்ணணும். Standard deviation for population and standard deviation for sample. So அந்த இடத்துல population sample என்னத்தை அவங்க கன்சிடர் பண்றாங்கன்னு சொன்னா இலங்கையில் உள்ள சகல பாடசாலையில் உள்ள மாணவர்களின் பரீட்சை பெறுபவர்கள்ங்கிறது population இருக்கிற டைம்ல அந்த சகல பாடசாலைகள்ல இருந்து ஒரு சில பாடசாலைகள் அல்லது குறிப்பிட்ட பாடசாலைகள் நீங்க தனியா செலக்ட் பண்ணி அதர் செலக்ட் பண்ணப்பட்ட அந்த பாடசாலைகளுக்கு நீங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை காணுவீங்களா இருந்தா அது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார் சாம்பிள்டு வரும். ஸோ நான் முதலாவதாக இப்போ தரப்பட்டிருக்கிற டேட்டாஸை கன்சிடர் பண்ணுங்க. இது ஒரு பாப்புலேஷன் சம்பந்தமான டேட்டாஸா இருக்கும்னு சொன்னா இதுக்குரிய ஈக்குவேஷன் எஸ்டிடி நீங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்குரிய first 2-3 letters type பண்ணுவீங்களா இருந்தால் இதில் பார்க்கலாம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டாட் பின்னு வருது. ஸோ இது வந்துட்டு பாப்புலேஷனோட சம்மந்தப்பட்ட ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் வளமே மாதிரி அதே மாதிரி இந்த லெட்டர்ஸ் 1 by 1 நீங்கள் டைப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் சீரீஸ் ஆஃப் டேட்டாவை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இது பாப்புலேஷனாக இருந்தால் இதுக்குரிய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வேலுவாக இருக்கும். ஒருவேளை இந்த டேட்டா வந்துட்டு சாம்பிள் டேட்டாவாக இருந்தது அதாவது பாப்புலேஷன் இல்லாமல் இருக்குது சாம்பிள் டேட்டான்னு சொன்னால் ஈக்குவல் த சேம் மெத்தட் எஸ்டிடின்னு டைப் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்குரிய சாம்பிளுக்குரிய ஈக்குவேஷன் நீங்கள் பார்க்கலாம் தான் ரெண்டாவது இருக்கிறது STDEV.Sன்னு இருக்கிறது எஸ்டிமேட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பேஸ்ட் ஆன் சாம்பிள். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சாம்பிளுக்கு காரணமாக இருந்தால் தேவையான செட் ஆஃப் டேட்டாஸை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டுமே வித்தியாசமாக வரும் அதாவது இரண்டும் ஈக்குவலாக வர வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் ஈக்குவலாக வரலாம் பட் அநேகமான நேரங்களில் ரெண்டுமே வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பாப்புலேஷனுக்கு ஸ்டாண்டர்ட் DEV.P வரும். அதே மாதிரி சாம்பிளாக இருக்கும்னா STDEV.S வரும். ஸோ ரெண்டு கடையில் இருக்கிற வித்தியாசங்களை தெரிஞ்சு கொள்ளுங்கள். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஈக்குவேஷன் வந்துட்டு மீடியன். ஸோ மீடியன்னு சொல்லப்படுகின்ற நேரத்தில் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் ஒரு தரப்பட்ட செட் ஆஃப் டேட்டாவில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டாவே எடுத்துக்கொள்ளுங்க. இதில் வார டேட்டாவில் சென்டரில் வார அந்த வெலு அல்லது அந்த இலக்கம் தான் மீடியனாக கணிக்கப்படுகிறது. ஸோ நீங்கள் மெனுவலாக செய்யும்போது ஒவ்வொரு மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுவோம் டேட்டாவை ரீஅரேஞ்ச் பண்ணி அதில் சென்டரில் வாரது ஒற்றை இலக்கங்களாக இருக்குது அதாவது டோட்டல் நம்பர் வந்துட்டு ஒற்றை இலக்கங்களாக இருக்கும்னு சொன்னேன். அதாவது 10 இலக்கங்களாக இருந்தால் இரட்டை 9 இலக்கங்களாக இருந்தால் ஒற்றை. ஸோ 9 இருக்கும்னு சொன்னால் அதில் வர சென்ட் வேல்யூ எடுக்கலாம் பட் 10 இருக்கும்னு சொன்னால் அதுக்கு வேறு மெத்தட் இருக்கு. பட் இதெல்லாம் நம்ம இந்த இடத்துல கன்சிடர் பண்ண தவிர டைரெக்டாக நம்ம அதுக்குரிய ஈக்குவேஷனை பார்க்கலாம். ஸோ மீடியன்கிறது தரப்பட்ட செட் ஆஃப் டேட்டாவில் வர சென்ட் வேல்யூ. ஸோ அதுக்குரிய ஈக்குவேஷன் MEDF ஃபர்ஸ்ட் நீங்கள் ஈவன் 1-2 லெட்டர்ஸை டைப் பண்ணாலே அந்த ஈக்குவேஷன் நேம் ஃபங்க்ஷன் நேம் மீடியன்கிறது வரது தரப்படும். ஸோ இதை நீங்கள் இதில் ஹிண்ட் பண்ணுறதை ரீட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்பரை செலக்ட் பண்ணுங்கள். 1 by 1 செலக்ட் பண்ணலாம் 1 by 1 இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் சிங்கிள் செலக்டில் சீரீஸ் ஆஃப் டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம காண வேண்டியது D3 to D12 எண்டை பண்ணிங்களா இருந்தால் சென்ட் வேல்யூ 50. இது நீங்கள் மெனுவல் ஆகும் மாட்டா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தது நம்ம செக் பண்ண போகிற வேல்யூ வந்துட்டு குவார்டைல் ஆர்எல் சம் பிஃபோர் தட் த மோட் வேல்யூவை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ மோட் வேல்யூன்னு சொல்ல வர டைமில் இவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா தரப்பட்ட செட் ஆஃப் டேட்டாவில் வந்துட்டு எந்த வேல்யூ அதிகமாக திரும்ப திரும்ப வேதுன்னு பார்க்குறது. சில இலக்கங்கள் 2 தரம் வந்திருக்கும், சில இலக்கங்கள் 3 தரம் வந்திருக்கும், சில இலக்கங்கள் 4 தரம் வந்திருக்கும், சில இலக்கங்கள் 1 தரம் வந்திருக்கும். ஸோ ஆகக்கூடிய எந்த இலக்கங்கள் ரிப்பீட் ஆகுதோ அதைத்தான் இந்த இடத்துல அவங்க மோடுன்னு சொல்கிறாங்க. மெனுவாலாக செய்யும்போது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் மெத்தடாலஜி ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். பட் எக்ஸலில் அந்த கவலையே நமக்கு இல்லை, டைரெக்டாக ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். காணும் ஈக்குவல் சைன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மோடுங்கிற வேல்யூ டைப் பண்ணுங்கள். வேறு இதில் வந்துட்டு MODEன்னு வர்றது. இந்த MODங்கிறது மோட் வேல்யூ, அதாவது ஒரு இலக்கத்தை இன்னொரு இலக்கத்தில் டிவைட் பண்ணுற பேலன்ஸை பார்க்குறது தான் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த ஸ்டெடிஸ்டிக்கலில் யூஸ் பண்ண போகிற மோடுங்கிற வேல்யூ நான் லாஸ்ட்டாக இருக்கிறது. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ்லி மாதிரி செட் ஆஃப் எந்த டேட்டா சீரிஸுக்கு நீங்கள் காண போகிறீங்களோ அந்த டேட்டா சீரிஸை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்குள்ளே மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் வேல்யூ என்னென்னா ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆன்சர் தரும். ஓகே, ஸோ அடுத்த ஈக்குவேஷன் நம்ம செக் பண்ண போகிற அடுத்த ஈக்குவேஷன் வந்துட்டு குவார்டைல். இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த ஃபங்க்ஷன் குவார்டைல், அதாவது தரப்பட்ட சீரீஸ் ஆஃப் டேட்டாவில் 0 to 25% வரைக்கும் வர்றது. அதாவது தரப்பட்ட டேட்டாவை ஸ்மாலஸ்ட் வேல்யூலேருந்து லார்ஜஸ்ட் வேல்யூ வரைக்கும் ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு முதல் 25வது பொசிஷனில் வர 25வது வீதம் அந்த பொசிஷனில் வர டேட்டா ஃபர்ஸ்ட் குவார்டைல் என்றும், அடுத்த 25th குவார்டைல் அதாவது பெர்சன்டேஜில் வர்றது, அதாவது 0 to 50% வர்றது செகண்ட் குவார்டைலாகவும், 75% அதாவது பெர்சன்டேஜ் அந்த பொசிஷனில் வர்றது தேர்ட் குவார்டைலாகவும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்துட்டு மெஷர் பண்ணப்படுது. ஸோ அந்த பொசிஷனில் இருக்கிற நம்பர் என்ன ரெண்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எக்ஸலில் யூஸ் பண்ணுற ஒரு ஈக்குவேஷன் தான் குவார்டைல். நீங்கள் ஃபர்ஸ்ட் 1-2 லெட்டர்ஸை டைப் பண்ணாலே குவார்டைல் சம்மந்தமான ஈக்குவேஷன் நம்பர், அதில் 4வது பாருங்கள் இந்த குவார்டைலுங்கிற அந்த ஈக்குவேஷன். ஸோ நீங்கள் அந்த ஈக்குவேஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் அரையை செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ எந்த சீரிஸ் ஆஃப் டேட்டாவுக்கு நீங்கள் குவார்டைலில் காணணுங்கிறது தான் அந்த மீனிங். செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது செலக்ட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் கமாவை யூஸ் பண்ணுங்கள். இப்போ கேட்குது குவார்டைல் எத்தனாவது குவார்டைல், இதில் 0 4 வர விஷயம் 0 நீங்கள் கொடுப்பீங்களா இருந்தால் செலக்டட் டேட்டாவில் மினிமம் வேல்யூ என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். 4ஆம் நம்பர் கொடுத்தீங்கன்னா செலக்ட் பண்ணப்பட்ட டேட்டாவில் மேக்ஸிமம் வேல்யூ எதுங்கிறத பார்க்கலாம். இதை தவிர நம்மளுக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் குவார்டைல், செகண்ட் குவார்டைல். இந்த செகண்ட் குவார்டைலுங்கிறது 50%ல் வாரத்தால் அதை மீடியன் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். உங்களோட மீடியன் வேல்யூ என்னவாக இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக வரும் இந்த செகண்ட் குவார்டைல். அடுத்தது தேர்ட் குவார்டைல் 75th பொசிஷன் ஆஃப் பெர்சன்டேஜில் வர்றது. ஸோ எனக்கு தேவை ஃபர்ஸ்ட் குவார்டைலாக இருக்கும்னு சொன்னால் நான் கமா 1 டைப் பண்ணிவிட்டு எண்டை பண்ணிங்கன்னு சொன்னால் ஸோ 25th 43.25, அதாவது இந்த இடத்துல நமக்கு 43.25 இல்லை, பட் அது கால்குலேட் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு தேர்ட் குவார்டைல் தேவைன்னு சொன்னால் உங்களோட ஈக்குவேஷனில் 1க்கு பதிலாக இந்த இடத்துல 3 நீங்கள் போடுவீங்களா இருந்தால் ஸோ தேர்ட் குவார்டைல். ஸோ நீங்கள் அதே மாதிரி இந்த நம்பரை மாற்றலாம். அது இந்த இடத்த நீங்கள் போட போகிற இந்த இலக்கம் வந்துட்டு 0 1 2 3 and 4 வரைக்கும் வரும். இதில் 0வும் 4வும் வந்துட்டு மினிமம் வேல்யூவையும் மேக்ஸிமம் வேல்யூவையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏனைய 3 இலக்கங்கள் 1 வந்துட்டு ஃபர்ஸ்ட் குவார்டைலையும், 2 வந்து செகண்ட் குவார்டைலையும் அண்ட் 3ங்கிறது தேர்ட் குவார்டைலையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. பட் பிஃபோர் தட் ஐம் ரிமைண்ட் யூ சம்திங். நீங்கள் பெர்சன்டைலுங்கிறத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்ங்கிறத பாருங்கள். PER அடித்தாலே பெர்சன்டைல் சம்மந்தமானது வரும். ஸோ அதில் ஈக்குவேஷன் இருக்கும், செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். So, and thank you very much for watching. Have a nice day, everyone. Bye.